இப்போ ப்ளூ செட்டி பாரட் என்ன பண்ணுறாரு சார் அப்புறம் இல்லை உதாரணத்துக்காக கேட்குறேன். பெரிய உச்சரிக்கையும் விரும்பலை. ஒரு ராஜ விருந்தே கொடுத்தீங்கன்னா கூட இது வந்து நல்லா இல்லைங்கன்னு சொல்கிறது. உங்களுக்கு என்ன தனிப்பட்ட லாபம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க ஒரு சைக்கோ புத்தி நம்ம கையில் வந்து மீடியா கிடச்சிருந்ததுக்காக என்ன வேணாலும் பண்ணுறது. கமலஹாசனுடைய விக்ரம் படத்தை தாண்டி ஒரு வெற்றியை கொடுத்தாகணும்னு கங்கணம் கட்டின்னு இறங்கினாரு, அதில் ஜெயிச்சிட்டார். நீ விக்ரம் கொடுத்தியா நான் ஜெயிலர்னு கொடுப்பேன், இப்போ ஜெயிலர் கொடுத்தியா நான் இந்தியன் டோன்னு ஒன்று கொடுப்பேன். பெங்களூர்லேருந்து வந்துட்டு இங்கே தலையை கோதி சிகரெட்டு தூக்கி பிடிச்சிட்டு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறேன்னா சும்மா விடுப்பமா நாங்கள் கால் வைக்கிறான்லாம் கண்ணி வெடின்னு. அது அதிகமாக ரஜினிக்கு தான் பொருந்தும். இப்போ நீங்கள் வந்து ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு அந்த டீமே வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். கூட அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கூட அவர் வந்து விரும்பலை. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசின அந்த கதை. நானே கூட யூடியூப்பில் விஜயை பற்றி பேசும்போது என்னன்றாங்க, இவர் விஜயோடைய ஆளுன்றாங்க. அடுத்த ஒரு இது பார்த்து அஜித்தை பற்றி பேசும்போது அஜித்தோடைய ஆளுன்றாங்க. இது ரொம்ப ஒரு நான்சென்ஸான ஒரு விஷயமா இருக்குது. வந்து இவன் இவனாகத்தான் வந்து தீர்வான்ட்டு வந்து இயற்கையும் கடவுளும் முடிவு பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, உடச்சிக்கிட்டு வந்தே தீர்வாங்க. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்து வெளியானதுக்கு அப்புறமும் அது வெற்றியில் மேலே சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய வெற்றியை கண்கூட பார்த்த பிறகும் வட சொல்கிறாங்க ஜாங்கிலி போயிடறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான தேவை என்னவா சார் இருக்கு? அது என்னன்னா தன் மீது ஒரு கவனம் வரணும், அட்டென்ஷன் வரணும்னு ஒரு விஷயம். கவன ஈர்ப்புக்கான தேவையற்ற செயல் நினைக்கிறீங்களா? தேவையற்ற செயல் தான் அது வந்து. இல்லை தன்னை பற்றி பேசணும், ஏதாவது ஒன்று தன்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்கணும். இல்லைன்னா இந்த மனநிலைக்கு நம்ம எப்பவுமே இருக்கிற ஒருத்தர் வந்து மாற்றவும் முடியாது. எல்லாத்தையும் குறை சொல்கிறவங்கன்னு இவங்கெல்லாம் விமர்சகரே கிடையாது வந்து. குறை சொல்லுவோர்னு ஒரு பட்டியல் போட்டால் சேர்த்து வேண்டியதான். இப்போ ப்ளூ செட்டி பாரட் என்ன பண்ணுறாரு சார்? அவரை இல்லை உதாரணத்துக்காக கேட்குறேன். ரஜினி சாரோட ரசிகர்கள் வந்து தன்னை அடிக்கிறதுக்கு குலை மிரட்டல் விடுறாங்கங்கிற அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இது அவர் உருவாக்கிக்கிட்டதா இல்லை ரஜினி சார் ரசிகர்கள் வந்து அவர் மேலே கோவப்படுறதா? இல்லை இது எந்த அளவுக்கு எதுவும் தெரியல எனக்கு வந்து. ஏன்னா நான் வந்து பேசுறதுக்கு விரும்பலைன்றேன். நான் அந்த பேரையே உச்சரிக்கவே விரும்பலை வந்து. கடந்து போகிறதால கேட்குறீங்களா? வேணான்றேன். ஏன்னா இன்னைக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதுக்காக பண்ணுறது தான். திரும்ப அதை பேச வைக்கணும் அப்படின்னு சொன்ன கவனம் இருப்பதா? ஆமாம். அதனால் இக்னோர் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எதையுமே நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் அதனுடைய மதிப்பு இதுவாகும். நீங்கள் அதை கடந்து போயிடுங்க, ஒன்றுமே இருக்காது வந்து. பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான். ஜெயிலர் படம் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த வெற்றி எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கா சார்? கண்டிப்பாக இந்த வெற்றி எதிர்பார்த்ததோட உண்மையாக வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அதை தாண்டி வந்து ரஜினிக்கு ஒரு வெறியே ஏறி இருக்குதுன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம், அப்புறம் வாரிசு துணிவு, இதெல்லாம் தாண்டி தன்னுடைய சக போட்டியாளர் கமலஹாசனுடைய விக்ரம் படத்தை தாண்டியே ஒரு வெற்றியை கொடுத்தாகணும்னு கங்கணம் கட்டின்னு இறங்கினாரு, அதில் ஜெயிச்சிட்டாரு. அதை தாண்டி ஒரு வசூல் இன்னொரு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 கோடி கிராஸ் பண்ணிவிடும் வந்து. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகிடுச்சு. அதுதான் நாங்கள் வந்து நிஜத்தில் நண்பர்களாக இருந்தாலும் திரையில் எதிரிகள் தான், திரையில் போட்டியாளர். போட்டி அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆரோக்கியமான போட்டி எப்போதும் வரவேற்கத்தக்கது தான். இல்லை அது என்னன்னா ஒரு வருஷம் ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து அது அந்த இது வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ 2 பேரும் 50 வருஷம் ஆகிடுச்சுன்னு உடனே அது ஒரு தொய்வு ஏற்பட்டுரும். ஒரு வயசாகிடுச்சு என்ன இருக்குது போயா அப்படின்ட்டு போயிடலான்னா. ஆனால் இப்போ நான் வந்து நீ விக்ரம் கொடுத்தியா நான் ஜெயிலர்னு கொடுப்பேன், இப்போ ஜெயிலர் கொடுத்தியா நான் இந்தியன் டோன் ஒன்று கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ வர இந்த இளம் நட்சத்திரர்கள் இவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கின்றேன். நான் பேரையே சொல்லி சொல்கிறேன், கௌதம் கார்த்திக், அதர்வா, ஹரிஷ் கல்யாண், இவங்கெல்லாம் கதை கேட்குறாங்களா கேட்கலையா? இவங்கெல்லாம் வந்து என்ன படம் வருது? நீங்கள் வேற்றுமொழி படம் கூட பார்க்கறதில்ல, தமிழ் படங்களையும் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஒன்றுமே தெரியல. இவங்களுக்கு கதை கேட்குற நாலேஜாக இருக்குதான் தெரியல. 73 வயசுலேயும் ஒரு நடிகர் நின்று ஜெயிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு அனல், எவ்வளோ ஒரு வெறி இருக்கோ, அந்தால் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருப்பாருங்க. ஒரு வடிவேல் ஒரு இடத்துல கமலுக்கு சொன்னது தான் வந்து கால் வைக்கிறான்லாம் கண்ணி வெடின்னு. அது அதிகமாக ரஜினிக்கு தான் பொருந்தும் அந்த காலகட்டங்களில். எத்தனை பேர் பின்னாடி இருந்து அடிச்சிருக்கான், ஓட விட்டு துரத்திருக்கான். இங்கேயோ பெங்களூர்லேருந்து வந்துட்டு இங்கே தலையை கோதி சிகரெட்டு தூக்கி பிடிச்சிட்டு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறேன்னா சும்மா விடுப்புமா நாங்கள் அப்படின்ற விஷயம். இதையெல்லாம் தாண்டி நீ நிற்கிறேன்னா அதுதான் அந்த வெறி தான். அது விக்ரம் படத்தை ஜெயிலர் முந்தி அடிச்சிரும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குறீங்க. பின்னாடியே வந்து விஜய் சாருடைய ஃபேன்ஸ், நாங்கள் வந்து ரஜினி சாரை வந்து தாண்டி போயிட்டோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ ஜெயிலருடைய வெற்றி இன்னும் லியோ படத்தை வந்து வெற்றி அடைய செய்கிறதுக்கு அவங்க ஒரு பக்கம் வெறி கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்க வேண்டியது. கண்டிப்பாக அதிகமாக வெறி ஆகிட்டாங்க இப்போ வந்து. ஏற்கனவே அவங்க வந்து தளபதி 67 ஆரம்பித்ததுலேருந்தே அப்டேட் அள்ளி தெரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ லியோன்னு வந்த பிறகு பார்த்திங்கன்னா வாரம் ஒரு அப்டேட்டு, ஒவ்வொரு கிருத்திக்கு ஒரு அமாசைக்கு ஒரு அப்டேட்டுன்ற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் வந்தீங்க.
சஞ்சய் தத் பிறந்த நாளுக்கு ஒரு கிளிம்ஸ் விட்டுறாங்க, அர்ஜுனுக்கு சஞ்சய் தத் அர்ஜுன் விட்டால் கூட ஒரு லைட்டு. அதை தாண்டி ஒவ்வொரு விஷயம் அந்த வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஐப்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். ஹெரால் தாஸுடைய அந்த கிளிம்ஸ் வந்து இதுவரைக்கும் சமூக ஊடகத்தில் படங்களுக்காக வெளிவந்த கிளிம்ஸில் அதிகமான லைக்ஸை வாங்கி வாங்கியிருக்கு, 100,000+ மேலேன்னு நிறையா. அதுதான் காரணம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு அந்த டீமே வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி ஒரு வெற்றியை கொடுத்தாகணும்னு நீங்கள் அப்படியே அந்த படத்துக்கு ஒரு டேபிள் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தால் வந்து இப்போயே ஒரு 500 கோடியை வந்து அது நெருங்கிடுச்சுன்னு போது நம்ம சொல்கிற அந்த 1,000 கோடின்னு வந்து அந்த படத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு கணிப்பு, என்னுடைய கணிப்பு அது. 1,000 கோடி நெருங்கிடும்னு நெருங்கினா சந்தோஷம், ஏன்னா வந்து 2.0 தான் 800 கோடி. ஒருவேளை ஜெயிலர் வந்து 800 கோடி எதுவுன்னா அவர் சாதனை அவர் தான் முடிவெடுச்சிருப்பார், வேறு எதுவும் இல்லை. 800 கோடியை தாண்டிய ஒரு படமாக லியோ இருக்கலாம். இந்தியன் 2 அப்போ 800 தாண்டுவா? இந்தியன் 2 வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியன் 2க்கு என்ன காரணம்னா நம்ம வந்து ஒரு படத்தின் மீது ஒரு பெரிய ஒரு அது விஜயாகட்டும் அஜித் ஆகட்டும் கமலஹாசன்லாம் வந்து இங்கே 50 வருஷம் தாண்டி வந்துட்டார்னா ஒரு படத்தின் மீது ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க, அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இந்தியன் 2 படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா இங்கே பிரசாத் லேபில் எடுத்தாங்க, அப்புறம் வந்து தைவானில் எடுத்தாங்க, அப்புறம் சவுத் ஆப்ரிக்காவில் போய் எடுத்தப்போ நான் ஏதோ காஜல் அகர்வால் சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் காட்சின்னு நினச்சேன் நான். இந்த கூட்ஸ் வண்டி, இந்த புகை வண்டி இருக்கு இல்லைங்களா ரயில், அது வந்து உலகத்துலேயே அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க, கேப்டவுனில் அந்த ஒரு காட்சி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க வந்து. அதே போல் இந்தியன் தாத்தா கடைசியாக வந்து ஒரு நான் திரும்ப வருவேன்னு ஒரு டைலாக் முதல் பாட்டில் சொல்லுவார் இல்லைங்களா, அது ஆஸ்திரேலியா கிடையாது ஹாங்காங்கில் எடுத்தது. ஹாங்காங்கில் இப்போ அனுமதி கிடையாதுன்னு நினைக்கிறேன், அதனால் அந்த தைவான் அதே ஒரு இது தானே மொழி, அந்த தைவானில் போய் எடுத்துப்போம். அந்த தைவானில் சில காட்சிகள்லாம் சித்தார்த்தம் கமலஹாசனும் சந்திக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. கமலஹாசன் இந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கார்னா அந்த ப்ராடக்ட் மிக சிறப்பாக வருதுன்னு அர்த்தம் வந்து. நீங்கள் விஜய்க்கே அது உண்டு, அது விஜய் வந்து நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு முக்கால்வாசி படம் வரும்பொழுது இந்த படம் சரியாக வருமா வராதான்னு கணிச்சிடுவாப்பில் உண்மையாக வந்து எல்லா இருக்கும். இது சில பேருக்கு டப்பிங் பார்த்த பிறகு தெரியும் டப்பிங்மா ஐயோ இந்த படம் ஓடாது அப்படி முடிவு நடிக்கும்போது என்னன்னா அவருடைய ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாகிடும், ரீடேக்லாம் கேட்க முடியாது. நீங்கள் வந்து இந்த படம் எடுத்துங்க லியோ வந்து ஒரு 60 நாளுக்கு மேலே காஷ்மீரில் -13 டிகிரியில் ஒரு ஹீரோ இருக்கா அப்படின்னா அப்போ அந்த படத்தின் மேலே நம்பிக்கை தான், இந்த ப்ராடக்ட் நல்லா வருது நல்ல கதை அப்படின்னு கணிக்கக்கூடிய வந்து என்னை தாண்டி 67-68வது படம் வந்துட்டாப்புல 50 வயசாகிடுச்சு இதெல்லாம் உண்டு வந்து கணிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி ரஜினி சார் மேலே வருகிற இந்த ஒரு பெரிய அளவிலான சீண்டல்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது என்ன சொல்கிறது, அப்போதுலேருந்தே அவர் அதை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கார். அது இப்போன்னு கிடையாது, வெறுப்பு எதிர்ப்பு வெறுப்பு அதெல்லாம் சொன்னார் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு, அது எல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. இப்போ கூட அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கூட அவர் வந்து விரும்பலை, அது வந்து அவர் எங்கேயும் தான் சொல்லிக்கல அப்படின்னாலும் வந்து அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசின அந்த கதை, அந்த ரெண்டு பாட்டும் ஜெயிலரில் அதுதான் வந்து உண்மையாக இருக்குது. அவர் வந்து அதை பயன்படுத்தலையே கண்டே 73 வயசுலேயும் நான் தான் எனக்கான பட்டம் தான் அது, என் ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்க, இதில் யாரும் கை வைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அவர் ஒரு பழைய பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் வந்து, நான் வந்து அப்போது சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கும்பொழுது இது கலாச்சாந்திரா குரு இது உள்ள கம்பெனியில் போய் உட்காந்துட்டா உள்ளேருந்து கமல் வெளியே வருவார், எனக்கு பக்குன்னு இருக்கும் என்னடான்ட்டு, நாம் போய் உட்காந்துட்டா அவர் வெளியே வருவார், அப்புறம் வேற ஒரு இடத்துல போனால் அவர் அங்கே நிற்பார் இப்படின்ற மாதிரி விஷயம். ரஜினிகாந்த் கால் ஷீட் கிடைக்காமல் ஒரு கட்டத்தில் வந்து அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வராரு, ஒரு கட்டத்தில் ப்ரொடியூசர்லாம் டென்ஷன் ஆகுறாங்க, நமக்கு இவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக போகிறாருன்னு தெரியாது இல்லைங்களா, என்ன வந்து எப்போ பார்த்தாலும் கால் ஷீட் கிடைத்து அது ஒரு மாற்று ஆளாக கொண்டு வரணும் அப்படின் போது நளினிகாந்த்னு ஒருத்தர் கூட்டின்னு வந்தது. ஆக்சுவலாக நளினிகாந்தும் ரஜினிகாந்தும் ஒன்றா இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, ரஜினியோடைய சாயல் இருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா யாம் இருக்க பயமேன்னு ஒரு படம் வந்து அதில் வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு வயதான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் வந்து, அவர் திருத்தணி சொந்த ஊர், அவரை வந்து கொண்டு வராங்க, அவர் விருப்பப்படலை வேணாம் அப்படின்றார் வந்து. ஆக்சுவலாக புதிய வார்ப்புகள் படம் ஓகே ஆகிடுச்சு, பாரதிராஜாவுக்கு ஒரு ஃபோன் வருது ஒரு பெரிய இடத்துலேருந்து, நளினிகாந்தை ஹீரோவாக போடுங்க அப்படின்னு. அவர் இல்லை சார் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணி இல்லை நான் சொல்கிறேன் போடுங்கன்றார். அப்போ ரஜினிகாந்துக்கும் அவருக்குமான ஒரு நல்ல உறவு இருக்குது, அவர் விரும்பலை வந்து. இந்த நடிகரை ஏதோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி என்ன வேலை பண்ணுறாங்கன்னு நான் படத்தையே ட்ரா பண்ணிடுறேன்றாரு. அப்புறம் சரி வேணாம், ஏன்னா பரத்ராஜா அவருடைய பிடிவாதம் தெரியுன்ட்டு சரி உங்கள் ஹீரோவை வச்சு எடுத்துங்கன்னு சொல்லி. அப்புறம் வேறு 2-3 படங்களில் நளினிகாந்த் நடிக்கிறாரு, ஆனால் போட்டி போட முடியல, ரஜினிகாந்த் தான். அப்புறம் அவர் மெடிக்கல் ரெப் வேலைக்கு போயிடுறாரு, திரும்ப போயிடுறாரு. அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து பாலச்சந்தர் பார்க்குறாரு, பாலச்சந்தர் சார் பார்க்குறாரு,
ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கவிதாலயாவில் வாய்ப்பு தேட போயிருக்காங்க. அப்போ வந்து அனந்துன்னு இருப்பார், அவர் என்ன பண்ணுவாராம், நேற்று நீ வந்த இல்லைப்பா அப்படின்னு வரோம். வந்து ரெண்டு பேரும் உருவ ஒற்றுமை இருக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு வந்து அப்போ கேபி சார் பார்த்துட்டு என்ன ஒன்று நான் பயன்படுத்தவே இல்லையா அப்படின்ட்டு. அப்போ தான் சன் டிவியில் அவங்க சீரியல் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தார், ப்ரொடியூசராக மாறினார். இப்படியான பல சம்பவங்கள் இருக்குது. அதை மீறியும் வந்து இவன் இவனாகத்தான் வந்து தீர்வான்ட்டு வந்து இயற்கையும் கடவுளும் முடிவு பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, உடச்சிக்கிட்டு வந்தே தீர்வாங்க. ஒரு விமர்சனத்துக்கு இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஒரு விமர்சகர் வந்து மனசில் இதெல்லாம் திண்ணமாக வச்சுக்கணும், இது வரைக்கும் அவருடைய எல்லைக்கோடு இருக்குது அப்படின்னா எது வரைக்கும் சொல்லலாம்? இல்லை அது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு படைப்பு, நீங்களே ஒரு படைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த நெகட்டிவ் வந்து ரொம்பவும் போகக்கூடாது. வந்து ஓரளவுக்கு சொல்லலாம் வந்து, ஏன்னா உங்களுடைய பார்வைக்கு அது சரியான ஒரு விஷயமா இருக்கும். நான் பார்க்கும்போது தெரியும், நீங்கள் நான் அதான் வந்து சொல்கிறது, நீ வந்து படம் எடுத்துப்பாரு, நீ வந்து புத்தகம் எழுதிப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் ரொம்ப எழுதவும் கூடாது, இது உணர்த்துகிற மாதிரியான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் இருக்குதுங்க, இவ்வளோ இதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது அப்படின்ற மாதிரியான. நீங்கள் லேனா தமிழனுடைய தந்தை தமிழ்வாணன் வந்து அந்த காலகட்டங்களில் பெரிய விமர்சகர். அப்போ நீங்கள் வந்து இது வந்து இந்த மாதிரி படத்தை வந்து எடுத்து பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் புத்தகம் எழுதி பாருங்கன்னா அவர் அதான் ஒரு பதில் சொன்னார் வந்து, ருசிக்கிறவன் சமையல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உண்மை, ருசிக்கிறவெல்லாம் சமையல்காரன் ஆகிட முடியாது இல்லைங்களா? ஆனால் அதுக்காக எல்லா சாப்பாட்டையும் வந்து உப்பு அறுப்பு கம்மி அதிகம் நல்லா இருக்கிற ராஜ விருந்த கூட வந்து ஸ்வீட் ரொம்ப இனிப்பா இருக்கு, இல்லை ராஜ விருந்த கூட வந்து பிச்சைக்கார சாப்பாடுன்னு சொல்றது மிக மிக மோசமான ஒரு மனநிலை. அந்த மனநிலை இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு ராஜ விருந்தே கொடுத்தீங்கன்னா கூட இது வந்து நல்லா இல்லைங்கன்னு சொல்றது இதுதான் வந்து. அரசியல் பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து நீங்க வந்து வலதுசாரியா இடதுசாரியா அப்படின்னு கேட்கறவங்க உண்டு, பத்திரிகையாளர்மே நடுநிலையானந்தாயா அப்படின்ட்டு வந்து என்ன வலதுசாரி இடதுசாரிங்கிறது போல, சினிமா பத்திரிகையாளர்களுமே வந்து இவர்லாம் வந்து இந்தந்த நடிகருடைய ஃபேவரேட்டு, இவங்கவுங்களாம் இந்தந்த நடிகருக்கு ஃபேவரேட்டு, இவருக்கு இந்த பத்திரிகையாளருக்கு இந்த நடிகரை பிடிக்காது அப்படின்னு மக்களாக அடையாளப்படுத்திக்கிறாங்களா, இல்லை பத்திரிகையாளர்கள் தங்களை தாங்களே இப்படி அடையாளப்படுத்துறாங்களா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இப்போ தான் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி உயர்வாக பேசும்பொழுது, நானே கூட யூடியூப்பில் விஜயை பற்றி பேசும்பொழுது என்னன்றாங்க, இவர் விஜயோடைய ஆளுன்றாங்க. அடுத்த ஒரு இது பார்த்தா அஜித்தை பற்றி பேசும்போது அஜித்தோடைய ஆளுன்றாங்க. இது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. வந்து பத்திரிகையாளியா, பத்திரிகையாளர் வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம ரசிகராகவே பார்க்குறதில்ல. வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து இன்னும் கேட்டால் வந்து நான் வந்து சினிமா பத்திரிகையாளராக வந்த பிறகு தான் வந்து பல நடிகர்களுடைய இது வந்து வானவில் மாதிரி தெரிஞ்சது. இவங்களை தூரத்துலேருந்து ரசிக்கிறதுக்கு தான் கிட்ட போயிடக்கூடாது அப்படின்லாம் தெரிய வந்தது. இதை தாண்டி நீங்கள் சமீபமாக தான் அது மாதிரியான ஒரு பிரித்து பார்க்குற ஒரு விஷயம், இவர் இவரோட ஆள் அவர் அவருடைய ஆளுன்ட்டு, இது ரொம்ப ஒரு நான்சென்ஸான ஒரு விஷயமா இருக்குது. வந்து இப்போது ஒரு சில ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பத்திரிகையாளர்கள் அல்லது சினிமா விமர்சகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் வருது அதை விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிறோட விடாமல், அந்த படம் முன்னாடி வரும்போது வந்து அந்த படம் விளங்காது, இந்த படம் ஓடாது, இந்த படம் உருப்படாது, இல்லை வந்ததுக்கப்புறமும் அதை பற்றி தவறான ஒரு படத்தை வந்து டார்கெட் பண்ணி பயங்கரமாக அதை விமர்சனம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன தனிப்பட்ட லாபம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சைக்கோ புத்தி, அது முழுக்க முழுக்க ஒரு சைக்கோ புத்தி. வந்து அந்த காலகட்டங்கள்லையும் இருந்தாங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. வந்து அப்போது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிறுவனம் சார்ந்த பத்திரிகைகள் தான் இருந்தது, நிறுவனத்தில் இருந்து சொந்தமாக பத்திரிகை நடத்துகிறவங்களாம் இருந்தாங்க. இந்த பெடல் பிரிண்ட்டுன்னு வாங்க வந்து அச்சு கோத்து அதில் பிரிண்ட் பண்ணுற பத்திரிகைலாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இஷ்டம் போல் அடிச்சுப்பாங்க, வந்து அது பெரிய ரீச்லாம் இருக்காது உங்களுக்கு, வந்து அதனால் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படம் பூஜை போடும்போதே அதை முடிவு பண்ணிடுறாங்க, இந்த படம் ஓடாது, இந்த படம் ஓடாதுன்னு பார்ட்டிலாம் வச்சு கொண்டாடுற அளவுக்குலாம் வந்துடுறாங்க. இப்போ வந்து அது ஒரு ஆரோக்கியமான போக்கே கிடையாது. நீங்கள் ஜெயிலரை கூட எடுத்துங்க, ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் வந்து படம் வந்த பிறகு அது என்ன படங்க, இது மோசமான படம், இது என்ன இது இருக்குது, அது இருக்குது, வடை சுடுறாங்க, சாங்கிரி பிழிகிறாங்கன்னாங்க. அதை தாண்டி அடிச்சுட்டு போச்சு இல்லைங்களா, அதுதான் வெற்றி. வந்து ஒரு படம் வந்து சின்ன படம் பெரிய படம்ட்டு நீங்கள் ரிலீஸுக்கு முன்னாடி ஒன்றா சொல்லலாம், ரிலீஸுக்கு அப்புறம் வந்து சின்ன படம் பெரிய படம்ட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களை, நெல்சனை, அட்லியெல்லாம் ஏன் கொண்டாடுறோம்னா, இவங்க நல்ல கமர்ஷியல் படம் கொடுத்து அந்த படத்துடைய வெற்றியை, அந்த படத்துடைய கோடிகளை கொண்டு போய் தள்ளி வச்சிடுறாங்க. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கும் நம்ம இவ்வளோ நாள் கழிச்சும் எப்போ ஃபஸ்ட்னா 2.0 சங்கர் சார் தான் போகிறோம். இப்போ சங்கர் சார் தான் இது எல்லாத்துக்குமான முன்னோடியாக இருந்திருக்கார். அவர் தான் வந்து
உடச்சி கொண்டு போய் இந்த கோடிகளை அவர் எவ்வளோ செலவழிச்சாரு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுக்காததுக்கு ஒரே காரணம் அவர் எவ்வளோ சம்பாதிச்சாருங்கிற ஒரு கேள்வி வந்துடுது. அப்படி உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாரு. இப்போ நாளைக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 800 கோடியை 2.0 தாண்டுறாருனா இந்தியன் 2 வச்சு அந்த டார்கெட்டை அந்த இதை உடச்சி போகிறதுக்கான வேலைகள் சங்கர் சார் பார்ப்பார் தானே? கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு இப்போ வந்து ஹீரோக்களுக்கான ஒரு ஈகோன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இவரை தாண்டி நாம் இருக்கணும், இவர் 100 கோடி வாங்குறாரா, நான் 110 கோடி வாங்கணும் அப்படின்றது இருக்கு மாதிரியே இந்த வசூலை நாம் வந்து முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி அந்த கண்டென்ட்டு ரசிகர்களுக்கு பிடிக்கணும். எஃப்டிஎஃப்எஸ்ன்னு ஒரு ஷோ அந்த முதல் காட்சியில் தூக்கி போட்ட ஆட்கள்லாம் கூட உண்டு. நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ போலோ சங்கர்னு ஒரு படம், சிரஞ்சீவிக்குள்ள மாசு என்னன்னு தெரியும், ஃபஸ்ட்டு காட்சியில் தூக்கி போட்டான் பாருங்கள், யாராவது எதிர்பார்த்தாங்களா? வந்து அதுதான் வந்து இந்த பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. மறைந்த தெலுங்கு இயக்குனர் தாசரி நாராயண் ராவ், ஒரு 100க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்தவர், மிக வெற்றி படங்கள்லாம் தந்தவர். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க விரும்புகிறீங்க அப்படின்னா, அடுத்த ஜென்மத்தில் நான் டைரக்டர் தான் பிறக்கணும், ஆனால் ஒரே ஒரு வரம் மட்டும் கேட்குறேன் கடவுள்கிட்ட, பூஜை போடுற சொல்லி இந்த படம் வந்து 100 நாள் ஓடிடுமா அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு தெரியணுன்ற. அவராலே கணிக்க முடியல, யாராலையும் முடிய முடியாது, வந்து முடியவே முடியாது. அதுதான் இங்கே வந்து அந்த ஒரு விஷயம்தான் அது. நீங்கள் என்ன தான் தாண்ட அதை தாண்டி ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த படத்தை நம்ம வந்து தாண்டி ஒரு கலெக்ட் பண்ணணும், இதை தாண்டிய வசூலில் நம்ம முறியடிக்கணும்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து எப்போதுமே ரொம்ப உணர்வுபூர்வமானவர்கள்னு நான் பதிவு பண்ணிகிட்டே இருப்பேன். அவருக்கு வந்து இந்த ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி உள்ள விமர்சனங்கள் வந்து அவரை ரொம்ப பர்சனலாக போய் டச் பண்ணுற மாதிரியான விமர்சனங்கள் வந்தப்போ, ரசிகர்கள் அவருக்காக 4 முறை 5 முறை படம் பார்க்குறதுங்கிறது இயல்பு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் திரையரங்களை போய் மீண்டும் மீண்டும் படம் பார்க்குறதுன்னு இருக்குல்ல சார், இது வந்து ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகன் மேலே இருக்கிற அன்பு மட்டுமா இல்லை அதை தாண்டி வேறு என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை உண்மையாக அதுதான், நாம் கூட நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சொன்னீங்க. ஒரு ரஜினி ரசிகன் அப்படின்போது நீங்கள் அதாவது வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன் ரஜினிக்கு வந்து ரசிகர்கள்லாம் வந்து 60-70 வயசு ஆகிடுச்சு, அவங்களாம் சுகர் வந்துடுச்சு, அவங்களும் வந்து ஒரு 3/4 கடவுன் ஆகிட்டாங்க, ரஜினிகெலாம் இனிமேல் மார்க்கெட்டே கிடையாதுன்போது பாபா படத்துடைய ரீ ரிலீஸ், அது ஓடிச்சா ஓடலையா அதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து கோயம்பேடு ரோகிணி தியேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன், அந்த அரங்கத்தில் இருந்த 3/4 பேர் 2K Kids. அப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த தலைமுறையும் அவரை ரசிக்குது, அந்த மேஜிக் எங்கேருந்து வச்சுருக்காருன்னு தெரியல. வந்து அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால்தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் முதல் 1 நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு டல்லான ஒரு கலெக்ஷன் தான், ஏன்னா ஃபேன்ஸ் பார்த்துட்டாங்க. நீ 3வது 4வது நாள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் போன பிறகு தான் இந்த பெரிய படம் ஆகிடுச்சு. வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் முக்கியம், உலகம் முழுவதும். ஆமாம், அது முக்கியம். நீங்கள் வந்து ரஜினி சார் கூட ஒரு நல்ல இணக்கமான தொடர்பில் இருக்கக்கூடியவர், படத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ரஜினி சார் பேசினாங்களா? இல்லை, நான் அதிகமாக ஒரு 2-3 தடவை சந்திச்சிருக்கிறேன் அவரை. வந்து அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஏபிஎம்லேயோ அல்லது வெளியிடங்கள்லையோ அவருடைய ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா அதிகம் பேச மாட்டார். ஆனால் ரிப்போர்ட்டர்ஸை விட பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அவர்கிட்ட அவர் ஸ்பாட்டில் இருக்காருன்னா குவிஞ்சு போய் கிடப்பாங்க. என்ன காரணம்னா, அப்போ இப்போ நமக்கு வந்து கூகுள் இருக்குது, என்ன படம் வேணாலும் தேடி எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ஃபிலிம் போட்டு ஃபோட்டோ எடுத்தால் தான் உண்டு, ஸ்பாட்டுக்கு போய் எடுத்தால் தான் உண்டு. அப்போ ரஜினியை வைத்து கிட்டத்தட்ட நான் 90களில் ஒரு 20 பத்திரிகை வந்துருந்தது, ரஜினி ரசிகன், ரஜினி வெறியன், பத்திரிகையில் பேரே ரஜினியை வச்சு வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு வந்து ஃபோட்டோ வந்து பயங்கர டிமாண்டு, நீங்கள் ஒரு ஒரு ஸ்டில்லு எடுத்துட்டிங்கன்னா போதும், இங்கே 1000 கணக்கில் கொடுத்து வாங்கிறதுக்கு அவ்வளோ பேர் வந்துடுவாங்க. அப்போ ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன், அப்போ வந்து அப்போது தொடர்ச்சியாக போயிட்டு படங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பார் ஸ்ரீராம் செல்வராஜன், ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து அப்போதுலேருந்து இப்போ உஷா மாதிரி தாய் மாதிரியான பத்திரிகைகள்லாம் ஃபோட்டோ எடுத்தவர். அவர் கொஞ்சம் ரஜினிக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, அவர் வந்து தொழில் முழுநேர தொழிலே ஃபோட்டோகிராஃபர். அப்போ வந்து முழுநேர தொழிலாக ஃபோட்டோகிராஃபர் பல பேர் இருக்குமாங்க, சினிமா ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஏதாவது பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க, வேறு எங்கன்னா அலுவலகத்தில் இருப்பாங்க, ஃபேஷனாக பண்ணுவாங்க. இவர் வந்து முன்னேறமாக இருக்கிறதுனால இவர் ஒரு ஸ்பாட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சால் இவர் போயிடுவார், போயிட்டால் ஓகே அவர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னுவார். அவர் மூடை பொறுத்தது வந்து ஒரு தடவை அப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோடனே வாங்க செல்வராஜ் அப்படினா நானும் கூட போயிருந்து வந்து டக்குன்னு நான் பண்ணார், அப்போ ஃபிலிம் தானே, ஓகேவா சார் 1 மோர் சார், ஓகேவா 1 மோர் சார், 1 மோர் சார்னு டூ மச் அப்படி அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகிட்டாருன்னு அர்த்தம், அவர் ஓகே சார்ன்ட்டு வந்துட்டார். வந்து இவர் இது படம் எடுக்க போகிறாரு தெரிஞ்சு வெளியே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க,
இதை பிரிண்ட் போட்டு எடுத்து வரதுக்கு. அப்படி ஒரு ரஜினி மீது அப்படி ஒரு கொண்டாட்டமாக இருந்த நேரம் அது. அவ்வளோ பத்திரிகைகள் வந்ததுன்னா பார்த்துங்க நீங்கள்.